ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. காலையில் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி 2019 ஃபிப்ரவரி மந்தில் நடந்த ஒரு 50 கொஸ்டின் சொல்லியிருந்தேன். இப்போ அதோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், சூரியனில் காணப்படும் வாயுக்களின் அளவு யாதுன்னு கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து 92% ஹைட்ரஜனும், 7.8% ஹீலியமும், 0.2% இதர வாயுக்கள், இதுதான் வந்து ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், இலையுதிர் காடுகள் எந்த பகுதியில் காணப்படுகின்றன? இதுக்கு ஆன்சர் வந்து துணை வெப்ப மண்டலத்திலும் மித வெப்ப மண்டலத்திலும். மூணாவது, இந்தியாவின் 7வது 5 ஆண்டு திட்டக்காலம், இது வந்து 1985 1990. அடுத்தது, இங்கிலாந்து வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு, இது வந்து 1694. அடுத்த கொஸ்டின், ஐஎம்எஃப் நிறுவனம் வளரும் நாடுகளுக்கு உதவும் நோக்கத்துடன் அந்நிறுவனங்களுக்கு டேஸ் அளித்து உதவி செய்கிறதுன்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு வந்து இடர்பாடு மூலதனம். அடுத்தது, மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை, இதுக்கு வந்து 250 உறுப்பினர்கள், இதான் ஆன்சர். அடுத்தது, பின்வரும் கூற்றுகளை கவனத்தில் கொள்க, அடிப்படை கடமைகள் என்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதியாகவே எப்போதும் இருந்தது, அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது, இது இந்திய குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட தவிர்க்க முடியாத ஆணையாகும். இந்த கூற்றில் வந்து 2வது மட்டும்தான் சரின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது. அடுத்த கேள்வி, பிஎம்ஆர் என்பதன் விரிவாக்கம் யாதுன்னு கேட்டிருந்தாங்க. பேசல் மெட்டாபாலிக் ரேட், இதுதான் வந்து அதோட ஆன்சர். அடுத்தது, இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யார்? இது வந்து அன்னிபெசன்ட், இதான் ஆன்சர். அடுத்தது, ஸ்பிக்கூரா தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது? அது தூத்துக்குடியில். அடுத்தது, மனித வெள்ளையணுக்களின் சதவீதத்தை பொறுத்துக்கன் கொடுத்துருந்தாங்க. அதில் நியூட்ரோஃபில்கள் வந்து 60-70% இருக்குது, யோனோசினாஃபில்கள் இது வந்து 0.5-3.0% இருக்குது, லிம்போசைட்டுகள் வந்து 20-30% இருக்குது, மோனோசைட்டுகள் வந்து 1-4% இருக்குது. அடுத்த குவஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள பாலைவனங்களில் மத்திய அட்சரேகை பாலைவனம் எதுவும் கேட்டிருந்தான், அது வந்து பெட்டகோனியன் பாலைவனம். அடுத்த கேள்வி, முதல்நிலை தொழில், இது வந்து வேட்டையாடுதல், இரண்டாம் நிலை தொழில், இது வந்து பருத்தியிலிருந்து ஆடை தயாரித்தல், மூன்றாம் நிலை தொழில், இது வந்து தொலைத்தொடர்பு, நான்காம் நிலை தொழில் வந்து ஆராய்ச்சி. அடுத்த கேள்வி, மைய வங்கி நாட்டின் கடனை கட்டுப்படுத்தும் ஒரு அமைப்பாகும் என அதற்கு இலக்கணம் வகுத்தவர் வந்து ஹெச்ஏ ஷா. மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்கி நடத்துபவர் யார் அப்படிங்கிறப்ப அது துணை குடியரசுத் தலைவர். ஸோ மாநிலங்களவைனா ராஜ்யசபா. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் எந்த விதியின்படி தனி அரசியலமைப்பை பெற்றுள்ளது? விதி 370 படி ஜம்மு காஷ்மீர் வந்து தனி சிறப்பு அரசியலமைப்பை பெற்றுள்ளது. அடுத்த கேள்வி, பாராளுமன்ற அரசாங்க முறையில் அமைச்சரவையின் உறுப்பினர்கள் யாருக்கு பொறுப்புடையவர்கள் கேட்டிருந்தாங்க, அதுக்கு வந்து பாராளுமன்றத்திற்கு பொறுப்புடையவர்கள். அடுத்த கேள்வி, பீங்கான் மின் காப்புகளின் வெப்ப குணகத்தின் மதிப்பு என்ன? அதுக்கு வந்து முடிவில்லா, இன்ஃபினிட். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் கிருமி நாசினி எதுன்னு கேட்டிருந்தாங்க, அதுக்கு வந்து டிடிடி, இதுதான் வந்து ஆன்சர். அடுத்ததாக, உயிர்ச்சத்து விட்டமின் ஏ குறைபாடு, இதனால் ஏற்படுற நோய் வந்து மாலைக்கண் நோய். அடுத்த கேள்வி, பின்வருவனம் மற்றும் நாகரிகத்தின் தொட்டிலாக கருதப்படுபவை வந்து ஆற்று சமவெளி. அடுத்ததாக, இந்தியாவின் முதல் பசு சரணாலயம் அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ள மாநிலம் வந்து ராஜஸ்தான். அடுத்த கேள்வி, தேயிலை மீது விதிக்கப்பட்டுள்ள சரக்கு மற்றும் சேவை வரி, அதாவது ஜிஎஸ்டியோட விகிதம் என்னன்னு கேட்டிருந்தாங்க, அது 5%. இந்தியாவின் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்ற முதல் பெண் வழக்கறிஞர் வந்து இந்து மல்ஹோத்ரா. அடுத்ததாக, இந்தியா உணவுக் கழகம் எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருந்தாங்க, அதுக்கு ஜனவரி 14 1965. அடுத்ததாக, இந்தியா தூய்மை இந்தியா திட்டம் முடிவடையும் ஆண்டு வந்து 2019, அதாவது இந்த வருடம். அடுத்ததாக, கீழ்கண்டவற்றில் நிதி சம்பந்தப்பட்ட அவசர நிலை பிரகடனம் எந்த விதியுடன் தொடர்பு கொண்டுள்ளதுன்னு கேட்டிருந்தாங்க, அதுக்கு விதி 360. அடுத்ததாக, 1922 யார் சென்னை காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா இவி ராமசாமி. அடுத்ததாக, 1905 வங்காளத்தை பிரித்தது யார்? இதுக்கு ஆன்சர் வந்து கர்சன் பிரபு. அடுத்ததாக, முதலாவது இந்திய தொழில்நுட்ப கழகம் துவங்கப்பட்ட இடம், இது வந்து கோரக்பூர். ஹீமோபீலியா என்கிற இரத்த ஒழுகல் நோய் எதனால் ஏற்படுகிறதுன்னு கேட்டாங்க, அதுக்கு திடீர் மாற்றம் மூலம். கீழ்கண்டவற்றில் மயக்க மருந்தாக பயன் தருவது எதுன்னு கேட்டாங்க, அதுக்கு CHCl3 குளோரோஃபார்ம். அடுத்த கேள்வி, கீழ்கண்ட எவ்விடத்தில் தமிழ்நாட்டின் சர்வதேச யோகா மற்றும் இயற்கை மருத்துவ மையம் நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னா, அதுக்கு ஆன்சர் வந்து செங்கல்பட்டு.
அடுத்தது விதை தாவரங்களில் உள்ளமைப்பியல் நூலை வெளியிட்டவர் வந்து ஏஸ்மெட். அடுத்ததாக மாதவிடாய் சுழற்சி மற்றும் கர்ப்பநிலையை சீராக பராமரிக்கும் ஹார்மோன் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான். அடுத்ததாக கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்ந்து எது எவை சரி என கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கூறுங்கன்னு கேட்டிருந்தாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து லூனி ஆற்றின் நீர் பாலோற்றா வரை சுவையாக உள்ளது அப்படின்னும், ரெண்டாவது வந்து ராணாப் கட்ச் பகுதியில் உப்புத்தன்மையுடன் காணப்படுகிறதுன்னு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அது ரெண்டுமே வந்து சரியானது தான். அடுத்த கேள்வி, நிதி ஆயோக் அறிக்கையின்படி நிலத்தடி நீரை அதிகமாக பயன்படுத்தும் மாநிலம் வந்து தமிழ்நாடு. அடுத்ததாக ராஜ்யசபா என்பது பாராளுமன்றத்தின் எந்த அவைன்னு கேட்டிருந்தாங்க, அது வந்து மேலவை. 1955 பாரத விருது பெற்றவர் யார் அப்படின்னா ராஜாஜி, அதாவது ராஜகோபாலாச்சாரி. அடுத்தது மார்க்கசிய அணுகுமுறை சிந்தனையாளர், இதுக்கு ஆன்சர் வந்து அன்டோனியோ கிராம்ஸ்கி. அடுத்ததாக பொருளியல் அணுகுமுறை சிந்தனையாளர், இதுக்கு ஆன்சர் வந்து ஃப்ரெடரிக் எங்கெல்ஸ். அடுத்ததாக வரலாற்று அணுகுமுறை சிந்தனையாளர், இது வந்து சபைன். நிறுவன அணுகுமுறை சிந்தனையாளர், இது வந்து ஜேம்ஸ் பிரைஸ், இதுதான் ஆன்சர். அடுத்தது அவசர சட்டங்களை வெளியிடுபவர் யாருன்னு கேட்டிருந்தாங்க, அதுக்கு வந்து ஆளுநர் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்ததாக பாராளுமன்றத்தில் பண மசோதாவை அறிமுகப்படுத்த யாருடைய முன்னனுமதி தேவைப்படுகிறது அப்படின்னா குடியரசுத் தலைவரோட முன்னனுமதி. தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் வந்து கரூர். அடுத்த குவஸ்டின், டாக்டர் எஸ் தர்மாம்பால் தமிழ் ஆசிரியர்களுக்காக நடத்திய போராட்டம் வந்து இலவு வாரம். அடுத்ததாக இதில் வந்து உங்களுக்கு பிஏ வந்து நான் இங்கே குறிச்சிருக்கேன், ஆன்சர் இங்கே குறிக்கிறது போயிடலாம். ஸோ நான் ஆன்சர் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. பெரிபெரி அப்படிங்கிறது வந்து விட்டமின் B1, அதாவது ரெண்டாவது விட்டமின் B1 அப்படிங்கிறது ஆன்சர். பெல்லக்ரா அப்படிங்கிறது வந்து விட்டமின் B3. அடுத்ததாக மூணாவதாக ஸ்கர்வின் இருக்குது, ஸ்கர்விக்கு வந்து ஆன்சர் விட்டமின் C. அடுத்து நாலாவதாக ரிக்கெட்ஸ் D, அதுக்கு ஆன்சர் வந்து விட்டமின் D. ரிக்கெட்ஸ்க்கு வந்து விட்டமின் D, இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கேள்வி, மின்காந்த அலைகள் என்பது குறுக்கலைகள். இந்தியாவின் முதல் முறையாக கோவை வேளாண் பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்பட்ட அருங்காட்சியகம் வந்து பூச்சிகள் அருங்காட்சியகம். சமீபத்திய ஆய்வுகளில் நுண் பிளாஸ்டிக்குகள் டேஸ் வழியாக உணவுச் சங்கிலியினுள் நுழைகின்றன என்பதை வெளிக்காட்டியுள்ளதுன்னு கேட்டிருந்தோம், அதுக்கு வந்து கொசுக்கள். பின்வருவனவற்றுள் G8 நாடுகள் அமைப்பில் இல்லாத நாடு வந்து இந்தியா. அடுத்தது பூஜ்ய நேரம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 1962. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. இந்த 50 கொஸ்டின்ஸையும் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம். தேங்க்யூ.